மீனும் முட்டையும் சாப்பிட்டா தோல் வியாதி வரும். ஆமாங்க, இது ரெண்டையும் தனித்தனியா சாப்பிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா ஒன்னா சேர்த்து சாப்பிடும் போது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் அப்படிங்கறத லாஜிக்கலா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. தினமும் பால் குடிக்கிறதுனால நமக்கு புரோட்டீன் கிடைக்கும், நம்மளோட போன் ஹெல்தி ஆகும், கால்சியம் கிடைக்கும், எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா இந்த பாலை குடிக்கும் போது கூட சில உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கும் போது அதனால வர சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்குமா? பால்ல எல்லா வகையான ஊட்டச்சத்து இருக்கு, அதே மாதிரி மீன்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், நம்ம கண்களுக்கு தேவையான பவர் எல்லாமே இருக்கு. இது ரெண்டையும் தனித்தனியா சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஊட்டச்சத்து கிடைக்கும். ஆனா பால் சாப்பிட்டு உடனே மீன் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்கின்ல ஒயிட் ஒயிட்டான ஸ்டெயின்ஸ் வரும், இது வந்து ஸ்கின் டிசீஸ். சோ இதை கியூர் பண்றது டாக்டர்ஸ்க்கே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே பால் குடிச்சு ஒரு 12 மணி நேரம் வெயிட் பண்ணணும் மீன் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் கிராஜுவலா டிஸ்டிங்கிரேட் ஆகிற வரைக்கும் மீனை நீங்க தொடவே கூடாது. சோ நீங்க பால் குடிக்கிறீங்கன்னாலும் மீன் சாப்பிடுறீங்கன்னாலும் ரெண்டுக்கும் 12 மணி நேரம் இடைவெளி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு சாப்பிடுங்க.